நமது வாழ்க்கையில மரணத்தை மறந்து விடக் கூடாது. மனிதன் அதிகமாக இதை மறந்து விடுகிறான். என்ன செய்கிறான் மனிதன், என்ன செய்யறான், இதை மறந்து விடுகிறான். சாதாரணமாக நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நோயாளி வேதனையில இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்கிறோம், அந்த நிலையை பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நமது மனம் எப்படி நிம்மதி அடையுதுன்னு சொன்னா, இது போன்ற ஒரு நோய் என்னை அணுகாது, எனக்கு இப்படி ஒரு நிலை வராதென்று நமது மனம் சொல்கிறது, ஆறுதல் படுகிறது இல்லையா. ஆனால் ஒருவர் மரணித்திருக்கிறார், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, ஜனாசாவுக்கு முன்னால் இருக்கிறோம், அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம், நமது மனம் சொல்லுமா இப்படி ஒரு நிலை எனக்கு வராதென்று சொல்லுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முடியவே முடியாது. ஏன், அனைவரும் அந்த நிலையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நாம் எப்படி ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கிறோமோ அது போன்று நாமும் சுமக்கப்படுவோம். நாம் எப்படி நமக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்படுகிறதோ அது போன்று நாமும் வைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்படுவோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மரணத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் அவன் குர்ஆனிலே 6வது அத்தியாயத்துடைய 60வது வசனமாக சொல்கிறான், அவன் தான் உங்களை இரவில் மரணிக்க செய்கிறான். இரவில் நாம் தூங்குகிறோமா இல்லையா, இந்த இரவுடைய தூக்கத்தை பற்றி அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், தூங்க செய்வதாக சொல்லவில்லை. அவன் தான் உங்களை இரவில் மரணிக்க செய்கிறான். பகலில் நீங்கள் செய்யக்கூடியவற்றை எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு காலம் நீங்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் விதித்து விட்டானா இல்லையா, அந்த குறிப்பிட்ட காலம் அதுவரை வாழ்வதற்காக உயிர்களை திருப்பி அனுப்புகிறான், இரவுல மரணிக்க செய்கிறான். தூங்க செல்கின்ற போது அந்த உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றன, திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக அந்த உயிர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. சும்ம இலகி மருஜியுக்கும், திரும்ப எங்க வரப்போறீங்க, திரும்ப வரப்போறது அங்குதான், திரும்ப நீங்கள் மீட்டப்படுவது அவன் பக்கம் தான். நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும். நாங்க இந்த கேமராவுக்கு முன்னால் இருக்கிறோம், நாம் பேசப்படுகின்ற ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுதா இல்லையா? இது மனிதனுடைய கண்டுபிடிப்பாக இருக்குது. கேமராவுக்கு முன்னால பேசும் போது எச்சரிக்கையாக பேச வேண்டியிருக்குதேன், ஒவ்வொன்றும் பதியப்படுது. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனித வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படியா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகின்றன, ஒவ்வொரு செயலும் பதியப்படுகின்றன. அந்த உணர்வோடுதான் பேசுகின்றோமா, அந்த உணர்வோடுதான் செயல்படுகின்றோமா, அந்த உணர்வோடுதான் வாழுகிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதாரண ஒரு மனிதர் வீடியோ பண்றாரு, கேமரா வந்து வைக்கிறாரு, அப்ப நாங்க என்ன செய்யறோம், எச்சரிக்கையாக பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அஹ்ஸாஹுல்லாஹ், ஒவ்வொன்றும் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனித வாழ்க்கையில மனிதன் செய்கின்ற ஒவ்வொன்றும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதன் அவன் மறந்து விட்டான், என்ன செய்யறான், மனிதன் மறந்து விடுகிறான், ஆனா அல்லாஹ் அனைத்தையும் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவன் தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான். அப்ப நாம் இந்த வசனத்திலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், இரவில் நாம் தூங்க செல்கிறோமா இல்லையா, அது மரணம். குர்ஆன் சொல்கிறது, நினைச்சு பாருங்க. உதாரணமாக இரவுல தூங்க செல்லக்கூடியவர் காலையில எழ மாட்டார் என்பது உறுதியாக தெரிந்தால் இரவில் தூங்கவே செல்ல மாட்டார் அப்படியா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இரவில் அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான். இதை இன்னும் தெளிவாக நீங்க பார்க்கலாம், 39:42 வரும்போது, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹீன மௌத்திஹா, மரணிக்கின்ற போது உயிர்களை கைப்பற்றுவது அல்லாதான். மரணிக்காமல் இரவுல தூங்க செல்கிறீர்களா இல்லையா, அப்போது உயிரை கைப்பற்றுவதும் அல்லாதான். ரெண்டு இடத்திலும், மரணிக்கின்ற போதும் சரி, இரவில் நீங்கள் தூங்க செல்கின்ற போதும் சரி, உயிர்களை கைப்பற்றுவது அல்லாதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான், அவன் சில உயிர்கள் வாழ்வதற்குரிய இருக்கின்றன, யார் அதோடு அவர கதை முடிதோ
அவருடைய வாழ்நாள் முடியுதோ அந்த உயிர்களை தன்னோடு வைத்துக் கொள்கிறான். குர்ஆன் சொல்லுது, பாக்குறோமா இல்லையா? இரவு நல்லா பேசிட்டு தான் தூங்கினார், இரவு நல்லா பேசிட்டு தூங்கினார், காலையில் இல்லல்ல. எத்தனை எத்தனை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், இரவில் நல்ல நல்லா தூங்கினார், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா காலையில் எழவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்பது அங்கு முடிவாக்கப்படுதோ அந்த உயிர்கள் திரும்பி வரமாட்டாது. வைரு சிருல் உஹரா, மற்றவைகளை அல்லாஹ் அனுப்புகிறான், எதற்கு? அவங்க குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டி இருக்குது. இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா என்ன தெரியுமா சொல்றான், இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல படிப்பினைகள் உள்ளன, இதில் பல அத்தாட்சிகள் உள்ளன என்று சொல்கிறான்.